எவ்வளவு நேரம் படிக்கிறது? இந்த கம்ப்யூட்டர் முன்னாலே உட்கார்ந்து கண்ணெல்லாம் எரியுதுப்பா. பேசாம புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். இந்த அம்மா வேற காஃபி ஒன்று கேட்ட தரவே இல்லை. அம்மா, இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்குற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன அம்மா எங்கன்னா வெளியே பேசிட்டு இருக்காங்களா? நம்ம தூங்குவோம். பவானி பவானி, காஃபி கேட்டியடி, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன குரலையே காணோம்? அச்சோ, காஃபி கேட்டுட்டு தூங்குறாளே. சரி தூங்கட்டும், எழுப்புனா திட்டுவா. நம்ம போய் நம்ம வேலையை போய் பார்ப்போம். அரிசி எல்லாம் வேற எடுத்து வச்சிருந்தேன் சுத்தம் பண்ணணும்னு. இந்த பவானி முழிச்சிட்டு இருந்தா அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்து சுத்தம் பண்ண சொல்லிருக்கலாம். அச்சச்சோ, பச்சை அரிசி எடுக்கிறதுக்கு பதில் புழுங்கல் அரிசி எடுத்துட்டேனே. பாட்டி பாட்டி. வா பிரீத்தி, என்ன வேணும்? பாட்டி பாட்டி, எனக்கு கொஞ்சம் அரிசி குடுக்கறீங்களா? எதுக்கு பிரீத்தி அரிசிலாம்? பாட்டி, எங்க அம்மா வந்து கடைக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் அரிசி பருப்பு எல்லாம் குத்திங்கன்னா நாங்க விளையாடுவோம். சரி, உன் சொப்பு சாமான புடி. போதுமா? போதும் போதும் பாட்டி, போய் விளையாடுங்க. பாட்டி, எங்களுக்கு கடுகு மிளகு சீரகம் குடுக்கறீங்களா? எதுக்கு, என்ன செய்ய போறீங்க? பாட்டி, நாங்க குழம்பு ரசம் எல்லாம் வைக்க போறோம். சரி மீரா, அந்த மூணு டப்பால இருக்கு பாரு, அப்படியே எடுத்துக்கோ. சரிங்க பாட்டி, எடுத்துக்கிறேன். பிரீத்தி மீரா, எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு வச்சிடுங்க. என்ன? சரிங்க பாட்டி. பவானி அக்கா தூங்கிட்டு இருக்கா, அவ எழுந்துக்கிறதுக்குள்ள இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. சரிங்க பாட்டி. அப்புறம் அவ எழுந்துட்டா பேயாட்டம் ஆடிடுவா. சீக்கிரமா வா வா. பிரீத்தி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், நீங்க அந்த பக்கம் போய் விளையாடுங்க. என்ன? சரிங்க பாட்டி. பாட்டி, நாங்க கிச்சனுக்குள்ளேயே விளையாடுறோம். எங்க விளையாடினாலும் பார்த்து பத்திரமா விளையாடணும்னே. சரிங்க பாட்டி, எனக்கு போதும், நான் இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். சரி, நான் வெளியே போறேன்டி. அக்கா அக்கா, பாட்டி வெளியே போயிட்டாங்க, நம்ம இங்கேயே விளையாடலாம். ஏன் கிச்சன்லயா? வேணாண்டி, பவானி அக்கா எழுந்து திட்டுவாங்க. அவங்க எல்லாம் திட்ட மாட்டாங்க அக்கா, நம்ம ஏஞ்சிக்கிறதுக்குள்ளேயே போயிடலாம். வா வா. வேணாண்டி, எனக்கு பயமா இருக்குடி. அக்கா, சீக்கிரம் தண்ணி மிளகாலாம் அங்க இருக்குன்னு தேடு, ஒருவேளை மேல வச்சிருப்பாங்களா? ரசத்துக்கு முதல்ல புளி வேணும்டி, அது எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா, கொஞ்சம் தண்ணி குடுமா. அச்சுச்சோ பிரீத்தி, அந்த அக்கா எழுந்துட்டாங்க. அம்மா, காஃபி தான் தரல, தண்ணியாச்சு குடுமா. என்ன, எங்கதான் போனாங்க இந்த அம்மா? எவ்வளவு நேரம் கிச்சன்ல எது தட்டு முட்டுன்னு சவுண்டாது, தூங்கவே முடியல. ஏய் மீரா பிரீத்தி, எங்க வீட்டுல என்னடி செய்யறீங்க? பவானி அக்கா, நாங்க ரசம் வைக்க போறோம். என்னது, ரசம் வைக்க போறீங்களா? ஏய் வெளியே போங்க. அக்கா அக்கா, விளையாடிட்டு போயிடுறோம்க்கா. ஏய், விளையாடுற இடமா அது? கேஸ் ஸ்டவ் கிட்ல என்ன விளையாடலாமா? ரசம் வைக்கிறாளா? ரசம் போங்கடி. அம்மா அம்மா, எங்கதான் இருக்க நீ? அக்கா அக்கா, பாட்டி எல்லாம் கூப்பிடாதீங்கக்கா. இரு, எங்க அம்மாக்கு இருக்கு, இரு. ஓ, பெரியமா கூட தான் நீ பேசிட்டு இருக்கியா? வாங்க பெரியமா. வரேன் பவானி. ஏ பவானி, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மா, அந்த மீரா பிரீத்தி என்ன சொல்லிட்டு வந்த? அங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏதோ பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் கேட்டாங்க, கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன். என்ன எடுத்து குடுத்தியா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ரசம் வச்சிட்டு இருக்காங்கம்மா. என்னது, ரசம் வைக்கிறாங்களா? அதெல்லாம் சொல்லலடி, அவங்க அந்த பக்கம் போய் விளையாடுங்க சொல்லிட்டு வந்தேனா. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லம்மா, உங்க அம்மாவே விடல, நீ எதுக்கு விட்டுருக்க? ஏ, உங்க அம்மா ஏதோ கடைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாடி. அவங்க என்ன செஞ்சாங்க நீயே போய் பாரு. ஏ பிரீத்தி மீரா, சத்தம் போடாம விளையாடுங்கன்னு சொன்னல, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. அக்கா பவானி, பிரீத்தி மீரா பாத்தீங்களா? பிரீத்தி மீரா தானே, எங்க வீட்டுல ரசம் வச்சுட்டு இருக்காங்க, போய் பாருங்க. என்னது, ரசம் வைக்கிறாங்களா? ஏ, எங்க நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நீ தான் நம்ம கிச்சன்ல விளையாட விட மாட்டேங்கிறீங்க இல்ல. ஓஹோ, அதனால இங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க. லட்சுமி அக்கா, இவங்களுக்கு கிச்சன்ல விளையாடணும்னா கிச்சன் செட் வாங்கி தர வேண்டியதானே. எங்கடி விக்கிறது? இதோ பெருமாள் கோவில் தெரு ராமோன்னா இருக்காங்கல்ல, உங்க ஒய்ஃப் விக்கிறாங்க, போய் அங்க வாங்கித்தாங்க. சரி வா பவானி, போய் வாங்கிட்டு வந்துடலாம் அதெல்லாம். பவானி, லக்ஷ்மி கூட போ, அவளுக்கு எதுவும் சரியா தெரியாதான், போய் நீயே வாங்கி கொடு. சரிம்மா, நானும் ஒரு 500 ஏதாவது வாங்கிக்கிறேன். ஏ பிரீத்தி மீரா, என் கூட வாங்க. லக்ஷ்மி அக்கா, இந்த கடை தான் நான் சொன்னேன், புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க, குழந்தைங்களுக்கு எல்லா தேவையான திங்ஸும் இங்க இருக்கும், விளையாட்டு சாமான எல்லாம். ஏ பிரீத்தி மீரா, இந்த பக்கம் பாருங்க, எல்லாம் ட்ரெடிஷ்னலா இருக்கும், அந்த பக்கம் எல்லாம் மாடர்னா இருக்கும். ஏ பவானி, அந்த பக்கம் எல்லாம் 90 கிட்ஸ் ஓடுது, இந்த பக்கம் எல்லாம் 2K கிட்ஸ் ஓடுதுடி. நீங்க சொல்றதும் சரிதான். அம்மா, அந்த கிச்சன் செட்டு தான் நான் கேட்டுட்டே இருந்தேம்மா, அந்த மாதிரி வாங்கிட்டாங்க, நாங்க கிச்சன் பக்கமே வர மாட்டோம் இனிமேல். ஆமாக்கா, இது வாங்கி கொடுத்துருங்க, இனிமேட்டு எங்கேயும் தொல்லை பண்ண மாட்டா உங்களெல்லாம். சரிம்மா. பவானி, கொஞ்சம் நீயே வேலை பேசி வாங்கி கொடுண்டி.
சரிங்கக்கா, இப்படி தள்ளி வாங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். வாங்க மேடம், என்ன வேணும்? அந்த கிச்சன் செட்டு கொஞ்சம் எடுத்து காமிங்க மேடம். இது லேட்டஸ்ட் மாடர்ன் மினி கிச்சன் செட்டுமா. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஷிங்க் இருக்கும், டேப்பும் இருக்கும், திருப்புறா மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு டிராயர் இருக்கும். ஓபன் பண்றேன் பாருங்க. இதுக்கு வந்து 4 கரண்டி வந்து ஃப்ரீயா கிடைக்கும். உள்ள பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். மேலே வந்து ஸ்டவ் எல்லாம் வைக்கிற மாதிரி இப்போ 4 கரண்டி இருக்கும் பாருங்க. ஒன்று வந்து கீழே விழுந்துருச்சு, அதை நான் எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் தோமா 4வது வந்து இந்த கரண்டி தான். கரண்டியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இது அட்ஜஸ்டபிளாக்கா? ஆமாம்மா, இது தனியாக எடுத்துடலாம், ஃபிட் பண்ணலாம். ஷிங்கும் அப்படியாக்கா? ஆமாங்கம்மா, சைடில் ரெண்டுமே வந்து அட்டாச்சபிள் தான். இருங்க, இதையும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்க, எடுத்துட்டேன் பாருங்க, அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஒன்று கொடுத்துருங்கக்கா. இருமா, இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஃப்ரீயாக கிடைக்குது, ஒரு பேன் செட்டும் ஃப்ரீயாக கிடைக்குது. இங்கே பாருங்க, ஆனியனு, கேரட்டு அண்ட் மஷ்ரூம் இருக்கும். இது சமையல் செய்கிற மாதிரி கூட குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. ஏய், சூப்பராக இருக்குடி, இதுவே வாங்கிக்கலானே மீரா. சரி பவானி அக்கா. இருங்கம்மா, இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பேன் செட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து செய்யலாம் நம்ம சமையல் எல்லாம். இதோட ரேட் என்னக்கா? சொல்லவே இல்லையே. இதோட ரேட் வந்து 375 ரூபாமா. அக்கா கொஞ்சம் அதிகமா இருக்குக்கா, தெரிஞ்ச கடை தான் வரும். சரிம்மா, வேற என்னென்ன வாங்குற சொல்லு, எல்லாத்துலயும் கொஞ்சம் குறைக்கலாம். ஆன்டி, எனக்கு அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து கொடுங்க. பெருசா சின்னதாமா? நீங்க சின்னதே கொடுங்கக்கா. அக்கா அந்த ரெட் கலரும் எல்லோ கலர் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதுதான் ரெண்டுமே எடுங்க. இந்தாமா, இது வந்து 55 ரூபாமா ஒன்று. இது ஓபன் பண்ண முடியும். ஓபன் பண்ண 4 ட்ரா இருக்கு பாருங்க. இதுல திங்ஸ் எல்லாம் வச்சு விளையாடலாம், கீழே போட்டாலும் அந்த அளவுக்கு உடையாது. சரிங்கக்கா, இன்னொன்று எடுத்து காமிங்க. இதோ காமிக்கிறேன் பாருமா, எல்லோ கலர் ஃப்ரிட்ஜு. இதே மாதிரி தான், ரெண்டும் மாறி மாறி இருக்கும் கலரு, அவ்வளோதான். சரிங்கக்கா, இந்த ரெட் கலரே கொடுத்துருங்க. சரிம்மா, வேற என்ன வேணும்? ஏ பிரீத்தி மீரா, வேற என்ன வேணும் கேக்குறாங்கல்ல, வாய் திறந்து சொல்லுங்களேன். அக்கா எங்களுக்கு மைக்ரோ ஓவன் வேணும். அக்கா அங்க இருக்க மைக்ரோ ஓவன் எடுத்து கொடுங்கக்கா. எவ்வளவு அது? இது வந்து 175 ரூபாமா. ஓபன் பண்ண முடியும். ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிடி பிடிச்சி ஓபன் பண்ணலாம். உள்ள வந்து ஏதாவது பிளேட் வச்சா சுத்தோமா? இந்த சைடு பட்டன் எல்லாம் திரும்புமாக்கா? ஆ திரும்புமா. இருங்க திருப்பி காமிக்கிறேன். இதோ மேல இருக்கிறது வந்து திருப்புது பாருங்க, கீழே இருக்கதும் திரும்பும். சரிங்கக்கா, நீங்க இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் சொன்னீங்கல்ல, அதை எடுத்து காமிங்க. இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் வந்து 475 ரூபாமா. ஐயோ என்னக்கா இவ்வளோ வேலை? இதே நம்ம கடையில கம்மிமா, வேற கடையில எல்லாம் 600 ரூபாமா இது. சரிங்கக்கா, ஓபன் பண்ணி உள்ள என்னென்னலாம் இருக்கு பாக்கலாமா? இதோ இருமா காட்டுறேன். சின்ன சின்ன ஐஸ் கியூப் எல்லாம் இருக்கிறோம்ல, அந்த ட்ரே இருக்கு. ஜூஸ் பாட்டில், பால் பாட்டில் அந்த மாதிரி இருக்கும். இதே ரெண்டு கொடுப்பாங்க. மேலே ஃப்ரீசரும் இருக்கும், கீழே வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வைக்கிற மாதிரி ட்ரேவும் இருக்கும். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து இங்கே இருக்கிறதுலாம் ஃப்ரீயாக கிடைக்குமா? இங்கே பாருங்க, அமுல் வந்து ஐஸ்கிரீம் இருக்குது, அப்புறம் பட்டரும் இருக்குது. சரிங்கக்கா, ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்தாம்மா ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாரு. ஜூஸ் பாட்டில் இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிறது அப்படியே ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்கக்கா, என்னம்மா இந்த ஃப்ரிட்ஜ் வேணுமா? வேணாம் அக்கா, நீங்கள் எடுத்து வச்சுருங்க. சின்ன ஃப்ரிட்ஜே போதும்க்கா, பெரிய ஃப்ரிட்ஜ் ரொம்ப ரேட்டாக இருக்கு. சரிம்மா, பக்கத்தில் இந்த பீரோ பார்க்குறீங்களா? ரியல் பீரோ மாதிரியே இருக்கும், கண்ணாடி வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஐ சூப்பராக இருக்கே, எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் பீரோ இருக்குது, பெருசாக இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணுங்கக்கா. இதோ இருமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ள லாக்கர்லாம் இருக்குது, ஹேங்கர்லாம் கூட இருக்கும். சூப்பராக இருக்கே. எவ்வளோக்கா இது? இது வந்து 525 ரூபாம்மா. லாக்கர் உள்ளே பாருங்கள், ரூபா நோட்டு மாதிரி சின்னதாக இருக்கும், ஹேங்கர்லாம் இருக்கும். க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வேணுமாம்மா? ஆமாங்கக்கா, ஒரு பீரோ கொடுத்துருங்க. சரிம்மா, வாஷிங் மிஷின் பார்க்குறீங்களா? ஐ காமிங்க. இதோ காமிக்கிறேன் பாருமா, இதுவும் ஓப்பன் ஆகும், இதுவும் திரும்பும். தண்ணி போடுறதுக்கு பைப்பும் இருக்குது பாருங்க. இது எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதோ சுற்றி காமிக்கிறேன் பாருமா. இது எவ்வளவுக்கா? இது வந்து விலை கம்மிம்மா, 170 ரூபா. இது பார்க்குறீங்களாம்மா மிக்சி? இது எவ்வளவுக்கா? மிக்சி வந்து 30 ரூபாம்மா. இந்த டிஃபன் கேரியர் இருக்குல்லாம்மா, அது வந்து 20 ரூபா. இந்த குக்கர் இருக்குல்ல, அதுவும் 20 ரூபா தான். ரெண்டு கலர் இருக்குது பாருமா, எது வேணுமோ எடுத்துக்கோ. இந்த ஸ்டாண்ட் எவ்வளவுக்கா? அதுவும் 30 ரூபா தாம்மா. இதோ இந்த கிரைண்டர் பார்க்குறீங்களா, 45 ரூபா. வேணும் 35 ரூபா கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. இதுவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், சௌபாகியா வெட் கிரைண்டர் மாதிரி இருக்கும்.
இந்த ஒயர்லாம் அவ்வளோதானே வெளியே வருமாக்கா? ஆ, ஒயர்லாம் வெளியே வருமா, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதோ பாருங்க எவ்வளோ பெருசு வருது, இழுத்து காமிக்கிறேன் பாருங்க. அக்கா, அந்த காய்கறி வெட்டுறது எவ்வளவு? அந்த காய்கறி வெட்டுற பேடுங்களா? அது வந்து ஒரிஜினல் வுட்டு, அது ஒன்று வந்து 75 ரூபாய். ஃபினிஷிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்கக்கா, இது 60 ரூபாய் கொடுத்தா கொடுங்க. சரி, 65 ரூபாய் கொடுமா, எடுத்துக்கோ. 2 அருவாமனை கூட இருக்கு பாருங்க. காய்கறிலாம் நிஜமாவே நறுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்டு வேணுமா? வேணாக்கா, அந்த ஸ்டாண்ட் எல்லாம் வேணா, எடுத்து வச்சிருங்க. லக்ஷ்மி அக்கா, இங்க பாருங்க, மண்பானை சட்டிலாம் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன், மரத்துல கூட இருக்கு. ஏய் பவானி, இதெல்லாம் நான் சின்ன வயசுல விளையாடி இருக்கேன்டி, இப்ப எங்க போச்சுன்னே தெரியல எல்லா சாமானும். இந்த சட்டி அவ்வளவுக்கா, உட்டன்ல இருக்குல்ல, சொப்பு சாம்பான். அது எது எடுத்தாலும் 20 ரூபாமா, மொத்தமா வாங்கினா 350 ரூபாமா. வேணா வாங்கிக்கங்க, 300 ரூபான்னு குறைச்சு தரேன். இதெல்லாம் வேண்டாம்க்கா. இந்த மண் பானை பாக்குறீங்களாமா, அடுப்பு இருக்கு பாருங்க, சின்ன சின்ன பானை இருக்கு, அதுக்கு கரண்டி எல்லாம் கூட இருக்கு. எவ்வளவுக்கா இந்த மண் சட்டிலா? எது எடுத்தாலும் 10 ரூபாதாமா, வேணா எடுத்துக்கோ. சரிக்கா, இது 2 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது என்னது? இது வந்து குழம்பெல்லாம் வச்சுக்கலாம். அந்த பக்கம் பாருமா, சாப்பாடு வடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு தேவையான தட்டும் இருக்கு, தோசை கரண்டியும் இருக்கு, கடாயும் இருக்குமா. என்ன லக்ஷ்மி அக்கா வாங்கிக்கிறீங்களா, அழகா இருக்கு பாருங்க. அதெல்லாம் எனக்கு வேணாண்டி, ஒரே நாள் உடச்சு போட்டுருவாங்க. நீ வேணா வாங்கிக்க, நான் வாங்கி தரேன். சரிங்கக்கா, அப்பனா எனக்கு ஒரு செட்டு வாங்கி தாங்க. சரி பவானி, வாங்கிக்க. இந்த 1 கப் எடுத்துக்கிறேன்க்கா. உடன்லியாமா? ஆமா அக்கா. 20 ரூபாமா 1 செட்டு. சரிங்கக்கா, நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க, இதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிம்மா. அக்கா, இதுல ஹெல்லோ வேணா, ரெட்டு தானே வேணும்னு கேட்டோம். ஆமாம்மா, நீ கேட்ட ரெட்டு தான், ஆனா பிரிச்சு எல்லாம் பார்க்க கூடாது, அதனாலதான் பிரிச்சு ஹெல்லோ காமிச்சேன். இது பிரிச்சு பார்க்காததுமா, உள்ள இந்த செட் எல்லாம் இருக்கும், வேணா இப்பவே செக் பண்ணிக்கங்க. இந்தாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் போட்டிருக்கேன், 1 குக்கரு. வேற என்னெல்லாம் கேட்டமா? அந்த மைக்ரோவேன் கேட்டேக்கா, அதுக்கப்புறம் அந்த பீரோ கேட்டோம். சரிம்மா, ஒவ்வொன்னா எடுத்து தரேன். சரிக்கா, அப்படியே பில் போட்டுருங்கக்கா. சரிம்மா, இந்த மண்பானெல்லாம் பாருமா. ஆமாக்கா, அதில் 1 செட்டு கொடுத்துருங்க. மொத்தம் எவ்வளோக்கா ஆச்சு? 1350 ரூபாமா. இந்தாங்கக்கா காசு. நான் உங்களுக்கு 30 ரூபா தரணுமா, சில்லறை இல்லையே, வேற ஏதாவது வாங்கிக்கிறீங்களா? பவானி, கொஞ்சம் தள்ளடி, அந்த முரத்தை பார்ப்போம், எவ்வளவுங்கக்கா இது? இது 50 ரூபாமா. 50 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாதுக்கா, மேல் கொண்டு 10 ரூபா தரேன், கொடுத்துருங்க. சரிம்மா, 10 ரூபா கொடுத்துட்டு ஒன்னு எடுத்துட்டு போங்க. ஏ பவானி, 10 ரூபா கொடுத்துட்டு வாடி, உங்க அம்மா திட்ட போறாங்க. பவானி அக்காவை பாத்தியா, நான் அம்மா அம்மா கிட்டே ஓசில வாங்கிட்டு போயிடுச்சு.